சத்திய முழக்கம் வழங்கும் விடியலுக்கு முன்பே. பிதாவாகிய தேவரானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலவேளை உங்களுக்கு நமது ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்து சொல்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாக இருப்பதாக. பொதுவாக கடவுளுடைய வேலையை செய்ய மனிதன் தயங்குகிறான். ஏனென்றால் கடவுளுடைய வேலைக்காக பணத்தையோ நேரத்தையோ நாம் செலவிடுவோமானால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும் என்று மனிதன் பயப்படுகிறான். பணத்தை ஊழியத்துக்கு செலவழித்து விட்டால் வீட்டின் நெருக்கடியில் என்ன செய்வது என்ற கேள்வி அவன் இதயத்தை வாட்டி வதைத்து விடுகிறது. சில சமயங்களில் நேரத்தை செலவிடவும் மனிதன் தயங்குகிறான். குடும்பத்துக்கு இந்த நேரம் தேவையாயிருக்கிறது, என் தொழிலுக்கு இந்த வேலை தேவையாயிருக்கிறது, இந்த நேரம் தேவைப்படுகிற இந்த சமயத்தில் இந்த நேரத்தை கத்திருக்கென்று கொடுப்பது எப்படி என்று மனிதன் தயங்குகிறான். என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு செலவிடுகிற பணமும் கர்த்தருக்கு செலவிடுகிற நேரமும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. உன் சொந்த வேலையை நிறுத்தி நீ தேவனுடைய வேலையை செய்வாயானால் உன் சொந்த வேலையை கர்த்தரே முடிப்பார். உன்னுடைய அன்றாட தேவையை நிறுத்தி அவசரமான ஊழியத்திற்காக நீ கொடுப்பாயானால் உன் அவசர தேவையை நிச்சயமாய் கர்த்தர் சந்திப்பார். இதை விளக்குவதற்காக வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறோம். அதற்கு அஸ்திவாரமான வசனம் நெகேமியா 3:1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எரியாசியமும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். அருமையானவர்களே, எருசலேமுடைய அலங்கங்கள் இடிந்து வாசல்கள் சுட்டடிக்கப்பட்ட செய்தி நிகேமியாக்கு வந்து சேர்ந்தது. இதை கேள்விப்பட்ட இதயம் உடைந்து, என் பிதாக்களுடைய கல்லறை இருக்கிற நகரம் இப்படி பாழாய் கிடக்கிறதே, இந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சையோடு புறப்பட்டு வருகிறார். எத்தனையோ தடைகளை மீறி அலங்கங்கள் கட்டப்படுகின்றன. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, திருச்சபையிலே உபதேசம் சரியில்லை, திருச்சபையிலும் அநேக காரியங்கள் ஒழுங்காக இல்லை என்று சபையை குறை கூறுகிறோம். சபையை குறை கூறுவதை விட சபையை சீர்திருத்தம் செய்வது நல்லது. சபையை குறை கூறிக்கொண்டே இருப்பதனால் என்ன லாபம்? அரங்குகள் இடிந்து கிடக்கின்றன அழுவதனாலே மாத்திரம் என்ன லாபம்? உட்கார்ந்து புலம்புவதனால் என்ன லாபம்? எழுந்து கட்டுவதனாலே தானே லாபம்? என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, திருச்சபையை எழும்பி கட்டுகிறோமா, அது சபையை குறை கூறிக்கொண்டே இருக்கிறோமா? இருளை சபிப்பதை விட வெளிச்சத்தை ஏற்றுவது நல்லது இல்லையா? ஆகவே நெகேமியா அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறதே என்று உட்கார்ந்து அழுத நேரம் இருந்தாலும் எழுந்து கட்டுகிற அருமையான நேரம் வந்தது. ஜனங்கள் ஆர்வமாக அலங்கங்களை எழும்பி கட்டினார்கள். இந்த நாளில் வருத்தப்படுகிறோம். உபதேசங்கள் தாறுமாறாய் போய்விட்டன. ஆராதனை ஒழுங்கிட்டு இருக்கிறது. பல விதத்திலும் வருத்தப்படுகிறோம். திருச்சபையில் காணிக்கைகள் வீணாக்கப்படுகின்றன என்றெல்லாம் புலம்புகிறோம். நியாயமானதுதான், அதை என்ன செய்கிறோமோ அதை செய்யவில்லையே. சபை ஒழுங்காக நடக்க, உபதேசங்கள் சரியாய் போதிக்கப்பட, திருச்சபைக்கு வருகிற காணிக்கைகள் ஒழுங்காக செலவிடப்பட நாம் என்ன ஆலோசனை சொல்கிறோம்?
நாம் என்ன விதத்திலே உதவியாக இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். நாம் குறை சொல்வதனாலே மாத்திரம் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இது நெகேமியா எழுந்து கட்டும்போது அவன் கூட நிறைய பேர் எழுந்து கட்டினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசின் வீட்டு முன்னாலே மதில் சுவர்கள் இடிந்து கிடக்கின்றன. பிரதான ஆசாரியன் தன் வீட்டின் முன்னாலே இருக்கிற திறப்பை அடைக்கவில்லை, அவன் ஆட்டு வாசலை போய் அடைத்தான். அந்த நகரத்துக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை செய்தான். ஆட்டு வாசல் முன்னே மதில் இடிந்து கிடக்கிறது, அதை இந்த பிரதான ஆசாரியன் கட்டினான். அப்படி கட்டும் போது அவன் வீட்டின் முன்னாலே இருக்கிற திறப்பு அப்படியே இருக்கிறது. பார்க்கிறவர்கள் எண்ணியிருப்பார்கள், இது என்ன, தன் வீட்டின் முன்னாலே திறந்து கிடக்கிற இந்த திறப்பை அடைக்காமல் இந்த ஆசாரியன் ஆட்டு வாசலை போய் அடைத்துக் கொண்டிருக்கிறானே என்று ஜனங்கள் கேட்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆறாம் பிரதான ஆசாரியன், என் வீட்டின் முன்னாண்டு திறப்பை அடைப்பது அல்ல என் வேலை, இப்போது அடைக்கப்பட வேண்டும், அவசியமானது. ஆனால் நான் இப்போது செய்ய போவது ஆட்டு வாசல் அருகே இடிந்து கிடக்க மதிலை நான் கட்டப்போகிறேன் என்று அந்த வேலையை அவன் செய்தான். அந்த வேலையை செய்து முடித்த பிறகு வேதம் சொல்கிறது, பாரூக் என்பவன் எழுந்து பிரதான ஆசாரி வீட்டின் முன்னால் உள்ள திறப்பை அடைத்தான் என்று. இவன் தேவனது வேலையை செய்தான், தேவன் இன்னொரு மனிதனை எழுப்பி இவனது வேலையை முடித்தார். இது நமக்கு ஒரு பாடம். என் வீட்டு வாசலை அடைக்க வேண்டும் என்று, என் வீட்டில் உள்ள திறப்பை அடைக்க வேண்டும், எனக்கு முன்னாலே இடிந்து கிடக்கிற மதிலை கட்ட வேண்டும் என்று அவன் எண்ணாதபடி வேறொரு இடத்துல அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று பெரிய உள்ளத்தோடு அவன் வேலை செய்தான். சுயநலத்தோடு வேலை செய்யாமல் பொது நலத்தோடு வேலை செய்தான். பாரூக் என்பவரை கர்த்தர் எழுப்பினார், இவனது வீட்டின் முன்னாலுடைய திறப்பை அடைத்தார். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, நீ தேவனது வேலையை செய்வாயானால் உனது வேலையை நிச்சயமாய் முடிக்க கர்த்தர் சரியான ஆட்களை எழுப்புவார். உன்னுடைய நேரத்தை நீ கர்த்தருக்கு கொடுப்பாயானால் உனக்கு நேரம் வேண்டும் என்ற சமயத்தில் கர்த்தர் உனக்கு சமயத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகையினாலே பயந்து சூழ்நிலைக்கு நடுங்கி ஜெபம் பண்ணுகிற நேரத்தை நீ உன் சொந்த வேலையில் செலவிட்டு விடாதே. வேதம் வாசிக்கிற நேரத்தை உன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க செலவழித்து விடாதே. நீ கர்த்தருக்காக நேரத்தை செலவழித்து விடு, உன் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடியே கர்த்தர் ஞானத்தை தருவார். ஆகையினாலே தேவனுக்கு செலவிடப்பட வேண்டிய நேரத்தை நிச்சயமாய் நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டும். வீட்டு காரியங்கள் முக்கியமானதுதான். வீட்டை அலட்சியப்படுத்துவதை தேவன் ஒருபோதும் ஒத்துக்கொள்கிறது இல்லை. தன் சொந்த வீட்டை விசாரியாதவன் அவிசுவாசியின் கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வீட்டுக்காரியம் வீட்டுக்காரியம் என்று தேவனது வேலையை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டு சுயநலமாகவே கிரியை செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல. காரணம் என்ன, பயம். இந்த நேரத்தை கர்த்தருக்கென்று செலவழித்து விட்டால் என் வேலை கெட்டு போகுமே, என்னுடைய வேலை தாமதமாய் விடுமே என்று. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ மிச்சப்படுத்தி உன் சொந்த காரியத்துக்கு நீ அந்த நேரத்தை செலவிடுவாயானால் அந்த நேரத்தில் செய்து முடித்த வேலை ஆசீர்வாதமாய் இராது. ஆகையினால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து விடும். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை எடுத்து உன் வீட்டு காரியங்களுக்கு செலவழித்து சில பிரச்சனைகளை நீ வெற்றிகரமாக சந்தித்து விடுவாய். ஆனால் அதே மாதம்
கடினமான பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாய். ஆகையினால் தேவனுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடாது. நேரமோ பணமோ தாளந்தோ திறமையோ ஆற்றலோ அறிவோ ஞானமோ எதுவானாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்து விடு. உனக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று தேவனது காரியத்தை நிறுத்தி விடாது. அப்படி நிறுத்தி வெற்றி பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. ஆகையினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். என் குடும்பம் தா என்று கேட்கிறது, என் ஆண்டவர் கொடு என்று சொல்கிறார், என் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நீ தீர்மானம் செய். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சுயநலத்தினாலே உந்தி தள்ளப்பட்டு தேவனுக்கு கொடுப்பதை நாங்களே வைத்துக் கொண்டு நேரத்தையும் பணத்தையும் எங்களுக்கென்றே செலவழித்திருக்கிற இந்த குறுகிய வட்டத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வார். உம்முடைய ஊழியத்துக்கு எங்கள் நேரத்தை தாளத்தை கொடுக்க தைரியமாய் அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையே உமக்கு என்று தருகிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்திய முழக்கம் வழங்கும் விடியலுக்கு முன்பே